இலங்கை செய்திகள். இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு மட்டக்களப்பு மாவட்ட மக்களை இன்னும் ஏமாற்ற முடியும் என்ற வகையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி செயல்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார். அமைச்சர் டக்ளஸ் போன்று பிள்ளையான் முதுகெலும்பு உள்ளவரா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், இலங்கை தமிழரசுக் கட்சி அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைக்கும், அனைத்து பகுதிகளிலும் தமிழரசுக் கட்சிக்கான ஆதரவு தளம் என்பது அதிகரித்துள்ளது. முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளருமான பெசல் ராஜபக்ஷ அவர்கள் யாழில் வீணை சின்னத்திலும் கிழக்கில் மட்டக்களப்பில் படகு சின்னத்திலும் பொதுஜன பெரமுன போட்டியிடுவதாக தெரிவித்திருந்தார். படகு என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தின் மொட்டின் முகவராகவே உள்ளது என்பதை நாங்கள் கடந்த காலத்தில் தெரிவித்து வருகின்றோம். பொதுஜன பெரமுனவின் மாவட்ட அமைப்பாளர் சந்திரகுமார் என்பவர் மூன்று பகுதிகளில் போட்டியிடப் போவதாக தெரிவித்திருந்த செய்தி வெளிவந்திருந்தது. 2023 ஆண்டுக்கான இந்த ஊராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்து முடிவடைந்ததுக்கு பிற்பாடு எந்த ஒரு வட்டாரமோ எந்த ஒரு பிரதேச சபையோ எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியிலே நிராகரிக்கப்படவில்லை. அது எங்களுக்கான முதலாவது ஒரு வெற்றி. அதே போல தான் நாங்கள் எங்களுடைய தேர்தல் நடவடிக்கைகளை மிக வேகமாக நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போகிறோம். மிக விரைவாக எங்களுடைய வேட்பாளருடைய அறிமுக கூட்டம் நாங்கள் நடத்துவதற்கு இருக்கிறோம். அதே போல தான் கிராமிய மட்டங்களில் எங்களுடைய காரியாலயம் திறக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய ஏனைய வேட்பாளருக்கான கூட்டங்கள் இவ்வாறாக தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் நடவடிக்கை மிக சிறப்பாக நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போகிறோம் என்பதை முதலாவது சொல்ல வேண்டும். குறிப்பாக எங்களுடைய கடன் நேற்றைய தினம் நாங்கள் வந்த செய்தியின்படி ஒரு 4 இல்லாட்டி 5 வட்டாரங்களிலே ஒரு அளவு கவனம் செலுத்தினால் போதும். ஏனைய வட்டாரங்களிலே இந்த ஒரு சவால் பெரிய அளவிலே சவால் இல்லாமல் தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. சில தகவல்களினூடாக நாங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்னும் வேகமாக வேலை செய்தால் அதுக்கூடிய அந்த பட்டியல் வேட்பாளருடைய பட்டியல் போனஸ் ஆசனங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதைக்காகத்தான் நாங்கள் உழைக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக இந்த முறை அனைத்து சபையிலையும் ஆட்சி அமைப்போம். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழரசு கட்சி நாங்கள் இவ்வாறாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேற்றைய தினம் ஒரு செய்தி ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த செய்தியை நான் இந்த இடத்தை போட்டு காட்டுறேன். அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனனுடைய தேசிய அமைப்பாளர் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சகோதரர் பெசில் ராஜபக்ஷ அவர்கள் நேற்றைய தினம் ஒரு ஊடகத்துக்கு கருத்து சொல்லும் பொழுது தாங்கள் இலங்கையிலே 25 மாவட்டங்களிலே போட்டி போடுறதாகவும் யாழ் மாவட்டத்திலே வீணை சின்னத்திலேயும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே படகு சின்னத்திலேயும் போட்டி போடுறதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் கடந்த எத்தனையோ வருடங்களாக நாங்கள் சொல்லி வரும் விடையும் படகு என்றது மட்டக்களப்பு மாவட்டத்தை மொட்டினுடைய ஒரு முகவர். நீங்கள் பார்த்திருப்பீங்க சந்திரகுமார் மொட்டு கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர் என்று தன்னை கூறிக்கொள்ளும் அந்த நபர் மாவட்டத்திலே 3 பிரதேச சபைகளிலே போட்டி போடுறதாக தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்ததாக ஒரு செய்தி ஒன்று பார்த்திருந்தேன். நான் களுவாஞ்சிக்குடி செங்கலடி மற்றது இன்னொரு சபை ஒன்றே தாங்கள் தேர்தலிலே போட்டிதான் பொதுஜன பெரமுன சின்னத்திலே பொதுஜன பெரமுனை மொட்டு சின்னத்திலே போட்டி போடுறதா சொன்னார். ஆனால் அந்த வேட்புமனு தாக்கல் செய்தது காசு கட்டினாலும் கூட அன்று வேட்புமனு தாக்கல் செய்த அந்த பட்டியலிலே பொதுஜன பெரமுனுடைய அந்த தாங்கள் காசு கட்டுறதாக அறிவிக்கப்படவில்லை. அப்பவே ஒரு சந்தேகமாக இருந்தது. எங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் இன்று பெசில் ராஜபக்ஷ அவர்கள் படகு கட்சியினூடாகத்தான் பொதுஜன பெரமுன தேர்தலிலே போட்டி போடுறார்கள் என்றதை உறுதியாக சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பிலே இது தொடர்பாக எந்த கருத்தும் சொல்லவில்லை. இதைவிட கருத்து சொல்லியும் அவசியம் இல்லை, கருத்து சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. பொதுஜன பெரமுனை படகும் என்றது ஒன்று. இந்த 2020 இருந்து 2019 இருந்து இந்த நாட்டை நாசமாக்கிய பொதுஜன பெரமுனை மொட்டு கட்சி இந்த நாட்டுடைய விவசாயிகளுக்கு உரம் இல்லாமல் விவசாயிகளை ஒரு நடுத்தரவிலே விட்ட பொதுஜன பெரமுனை எங்களுக்கு தொடர்ச்சியாக மின்வெட்டுகளை தந்து கொண்டிருக்கும் பொதுஜன பெரமுனை எங்களுடைய மீனவர்களுக்கு கடலுக்கு போகிறதுக்கு மண்ணெண்ணெய் இல்லாமல் செய்தது பொதுஜன பெரமுனை எங்களுடைய விவசாயிகளுடைய நெல்லுக்கு சரியான விலை இல்லாமல் செய்தது பொதுஜன பெரமுனை
எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கும் மண் வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு முன் வந்தது பொதுஜன பெரமுன. இவ்வாறு பொதுஜன பெரமுன என்ற கட்சி இலங்கையிலே இருந்து பொதுஜன பெரமுனைய தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பதவி விலக வேண்டிய ஒரு சூழல், பொதுஜன பெரமுனைய ஜனாதிபதி ராஜினாமா செய்து நாட்டை விட்டு தப்பி ஓட வேண்டிய ஒரு சூழல், பொதுஜன பெரமுனைய தேசிய அமைப்பாளர் அமெரிக்காவிலே போய் ஒழிக்க வேண்டிய ஒரு சூழல், பொதுஜன பெரமுனைய காரியாலயங்கள் இலங்கை முழுவதும் மட்டக்களப்பு மாவட்டம் உட்பட மக்களாலே உடைக்கப்பட்டது. இவ்வாறான ஒரு நிலையிலே பொதுஜன பெரமுன என்ற கட்சி இந்த போட்டி போட முடியாத நிலையிலே பொதுஜன பெரமுனவை மறைமுகமாக படகு சின்னத்தினூடாக, மொட்டு சின்னத்துக்கு பதிலாக படகு சின்னத்தினூடாக போட்டி போட்டு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்களை ஏமாத்துறதுக்கு சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எடுத்த அந்த முயற்சியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் மக்களை ஏமாற்றக்கூடாது, உண்மையை சொல்ல வேண்டும் மக்களுக்கு. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் நீங்கள் மக்களை ஏமாத்த போறீங்க? பொதுஜன பெருமுனையில நீங்க போட்டி போடுறீங்கன்னா பொதுஜன பெருமுனை சொல்லுங்க, அதை விட்டு நாங்கள் படகுலே போட்டி போடுறோம் என்று உங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் சொல்றார். அப்புறம் உங்களுடைய எஜமான் பசில் ராஜபக்ச சொல்றார், இல்லை இல்லை நாங்கள் படகுலான் இந்த மாவட்டத்தை போட்டி போடுறோம் என்று. டக்ளஸ் வனந்தா போல ஒரு துணிச்சலான ஆளா நில்லுங்க பிள்ளையான், நீங்களும் ஒரு டக்ளஸ் போல ஒரு துணிச்சலான ஆளா நில்லுங்க, ஒரு முதுவெலும்புள்ளாளா நில்லுங்க பிள்ளையான். டக்ளஸ் சொல்றார், ஓ நாங்கள் பொதுஜன பெருமுனை தரண்டு, ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த ரெட்ட வேடம், ஏன் மாவட்ட மக்கள் இன்னும் தொடர்ந்து ஏமாத்துறதுக்கு முயற்சிருக்கிறீங்களா? இந்த மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி எங்களுக்கு போட்டியே இல்லை, ஆனால் எங்களுடைய மக்களை தொடர்ந்தும் நீங்கள் ஏமாற்றக்கூடாதுன்றதான் எங்களுடைய ஆதங்கம். நேற்றைய தினம் கூட முதலாவது அடி வாழச்சேனிலே பிரதேச சபையே நேற்றைய தினம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இழந்திருக்கு. நாங்கள் நேற்றிருந்தா வாகரையும் நாங்கள் எடுத்திருப்போம், ஆனால் வாகர மக்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய ஏமாற்றத்தை உணர வேண்டும் என்றதுக்காகத்தான் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். இந்த தேர்தலிலே அதை மக்கள் சொல் வெளிக்கொண்டு வருவார். வாகரைக்கு போக முடியாத நிலை, வாகரையிலே பெண்கள் செருப்பை காட்டி விரட்டினவங்க இன்று இந்த வட்டாரங்கள் எல்லாம் வேட்பாளர்களே இந்த பிச்சை எடுக்கிறார்கள் மாதிரி தான் தேடி திரிகிறாங்க. நான் பார்த்திருந்தேன் அந்த கதிரவன் என்று சொல்லி அந்த ஊடகத்திலே சின்ன புள்ளியான சொல்லி அந்த பூவாள சிங்கம் சொல்றேன், பைசிக்கிள் அடி வேட்பாளர் வேணும் வேட்பாளர் வேணும் வேட்பாளர் வேணும் என்று போறேன். அது மாதிரி தான் இவங்களுடைய ஆக்களும் இன்றைக்கு ஊர் ஊராக வேட்பாளர் வேணும் என்று தேடி திரிகிறாங்க. அப்ப இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் தெளிவான ஒரு பாடத்தை படிப்பிக்க வேண்டும். இன்னொருவர் இருக்கிறார், இன்னொரு விடயம் உண்மையிலே எங்களுடைய நண்பன் ஜீவன் தொண்டமானவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன் என்றால், நண்பனுக்கு கேபினட் அமைச்சு பதவி கிடைத்திருக்கு. உண்மையிலே ஜீவன் தொண்டமானவர்கள் தான் ஆளும் கட்சியிலே ஆக வயது குறைந்தவர்கள், வயது குறைந்தவர். எதிர்கட்சியிலே நான் தான் வயது குறைந்தவர். அப்போ நான் எங்கள் ரெண்டு பேருக்கிடையிலையும் ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது. என்ற பல கூட்டங்களுக்கு ஆளுங்கட்சியிலே வயது குறைந்தவர் எதிர்கட்சியிலே வயது குறைந்தவர் நடிப்பை நாங்கள் கலந்து கொள்வது. ஆனால் பாருங்கள், 26, 27, 28 வயதிலே ஜீவன் தொண்டமானவர்களுக்கு ஜனாதிபதியினர் ஒரு கேபினட் அமைச்சு பதவி கொடுத்துருக்கிறார். அதுவும் சும்மா இந்த அரை அமைச்சர், இந்த சும்மா அந்த ஒரு எடுப்படி அமைச்சு பதவி இல்லை, நீர் வளங்களுக்கான அமைச்சு, வாட்டர் சப்ளை, நாடு முழுவதும் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைச்சு, கேபினட் அமைச்சர், ஒரு 30 வயதும் இல்லாத ஒரு இளைஞர் இந்த சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அல்லது வியாழேந்திரன். ரெண்டு பேருக்கும் ஒரு ஆளுக்கு என்ன கிராமியா என்ன மினிஸ்ட்ரின்றே தெரியாது. மினிஸ்ட்ரி வேலை செய்தால் தானே மினிஸ்ட்ரி தெரியும். மற்ற மாவட்டத்துடைய மக்களுடைய வாக்கெடுத்து என்ன செய்திருக்கிறாங்க, ரெண்டு ராஜாங்க அமைச்சு பதவியில் எடுத்துட்டு அவங்க சுறுபுறு ரெண்டு வாகனத்தில் வேகமாக மேலுகும் கிழக்கு ஓடுறதா நடக்குது மாவட்டத்தில். நடந்த ஒரு வேலையை சொல்லுங்க பார்ப்போம். மாவட்டத்தில் நீங்கள் இந்த உடவிலால் இருக்கிறீங்க, கம்பெர்லிய திட்டத்திலே நடந்த அபிவிருத்தியில் ஒரு விதமாவது இந்த மாவட்டத்தில் அவங்க கடந்த 2 வருஷம் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் போவீங்க உடவிலால் ரீதியிலே இங்கே ஒட்டு வேலையும் இல்லை. அப்போ இந்த இவ்வளோ மக்களை ஏமாத்திய 100,000 வேலை வாய்ப்பில் உண்மையிலே கிராமத்தில் அடிபட்டு கஷ்டப்பட்ட வேலை கிடைக்க வேண்டிய வேலையை 200,000, 100,000 வாங்கி விட்டதாக குற்றச்சாட்டு இருக்கின்றது. வேப்ப வெட்டுவான் எங்களுடைய செங்கலடி பிரதேசம் வேப்ப வெட்டுவான் ஒரு ஆள் சொல்லுவார், தன்னுடைய பிறந்திடம் வேப்ப வெட்டுவான் என்று. வேப்ப வெட்டுவான் என்று அத்திப்பட்டி மாதிரி நிலை இருக்கு, ஏண்டா மண் எடுத்து குடி தண்ணி இல்லாத நிலை இருக்கு. இன்று குசலான மலையை எடுத்தீங்கன்னு சொன்னால் குசலான மலையில நில அபகரிப்பு, எங்களுடைய காணி எல்லாம் மோசடி நடந்து கொண்டிருக்கு. எங்க தொல்பொருள் என்ற பேர்ல வெள்ளாவளியில 15 லட்சம் ரூபாய் காசு மாவட்ட அபிவிருத்தி குழுவூடாக ஒதுக்கப்பட்டதான் தொல்பொருளுக்கு. இந்த மாவட்டத்தில் எத்தனையோ வேலைகள் இருக்கு, இந்த தொடங்கின வேலைகள் முடிக்கலாம் இருக்கு, பாடசாலையில் குறைபாடு இருக்கு, இதெல்லாம் முடிக்கிறதுக்கு இல்லாத 15 லட்சம் தொல்பொருளுக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கொடுத்துட்டு அண்டை வந்துருந்தேன். நாங்கள் போயிருந்தோம், நாங்கள் சில உடவிலாளர் வந்திருந்தவங்க. மாவட்டத்தினுடைய உண்மையான நிலைமை இதுதான். எதிர்வரும் காலத்திலே நாங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி நாட்டினுடைய
சுதந்திர தினம், 75வது சுதந்திர தினம் என்று சொல்றது தமிழரை பொறுத்தளவு ஒரு கருப்பு தினம். 75வது கருப்பு தினம் என்று தான் நான் அதை சொல்லுவேன். அது குறித்தும் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே சில நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அது குறித்து நாங்கள் எதிர்வரும் காலத்திலே நாங்கள் அறிவிப்போம். ஏனென்றால் தொடர்ந்து எங்களை ஏமாற்ற முடியாது. இது ஜனாதிபதி அவருக்கு கடைசியான ஒரு எச்சரிக்கை. தயவு செய்து இதை பிரதான செய்தியாக போட வேண்டாம், இந்த மாவட்டத்திலே முதல் சொன்ன விடயத்தை போடலாம் வேணும் என்று கேட்கின்றால், ஜனாதிபதிக்கு நான் எதிர்வரும் காலங்கள் இன்னும் பல எச்சரிக்கை விடுக்கிறதுக்கு இருக்கிறேன். அந்த எச்சரிக்கைகளுக்கு அவர் செவி எடுக்கலை என்று சொன்னால் 75வது கருப்பு தினம் மற்ற மாவட்டத்தை அனுஷ்டிக்கப்படும் என்றதையும் சொல்லி என்னுடைய இந்த கருத்தை முடிக்கிறேன். மறக்காம ஏ+HT கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.